யா ரொம்ப ஹாப்பி இன்னுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா எனக்கு எப்போவுமே மாஸ்டருக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு தியேட்டருக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நல்ல படம் கொடுக்குன்னு நினைப்பேன் அது இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு படம் வந்துருச்சு இன்னும் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களுக்காக தான் 14th of April தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப ரசிச்சிட்டாங்க நீங்கள் எல்லாம் பார்க்கணும் ரசிக்கணும் அதே தான் எனக்கு ரொம்ப ஆசை தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை வாங்க வாங்க நல்ல கேள்வி கேளுங்க அண்ணே எனக்கு படம் ஜெயிக்கணும் சூப்பர் நான் ஜெயிக்கிறதுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிப்பேன் நானே டைரக்ட் பண்ணிப்பேன் ஹீரோ வந்துட்டு அப்போ டைரக்டர் வந்துட்டு இந்த கதையில் இது வேணும் அந்த கண்டென்ட் வேணும்னு கேட்குறாரு ஸோ எனக்கு படம் ஜெயிக்கணும் நான் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் அந்த கண்டென்ட் வந்துட்டு அந்த ரெண்டு பேர்னால ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகட்டும் அவ்வளோதான் மாசம் மகேந்திரன் படம் மாசம் மகேந்திரன் படம் ரொம்ப நாளாக வந்து ஒரு கடுப்புலேயே எல்லாமே இருந்தது இந்த படம் வந்து எல்லாருமே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கண்ணீர் விட்டு நீங்கள் வந்து வந்துட்டு அந்த கதையில இருக்கிற ஒரு எல்லாரோட முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அதுக்குதான் ஹீரோன்னு சொல்றோம் மத்தபடி ஒண்ணுமே கிடையாது இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் ஒர்க் அவுட்னா ஆகட்டுமே ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு படங்கள் போயிட்டுருக்கு அதில் நான் மட்டும் நிறைய நடிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் படமாக ஜெயிக்கிறது அது எப்படியே இருக்கட்டும் தான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி அது பண்ணுறது இல்லை இல்லை எல்லா கேள்வியும் இப்போ கேட்காதீங்க படம் இன்னும் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்கல இல்லை சொல்லு அது என்னன்னா இல்லை என்னன்னா உண்மையாகவே நான் ஸ்பாட்டுக்கு ஒரு போகிற வரைக்கும் எனக்கு அந்த சாங் இருக்குன்னு தெரியவே தெரியாது நான் கேட்டேன் ஏகே இது வந்து நம்ம பண்ணுறது வந்துட்டு மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுனால நம்ம வந்து விஜயன பேரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ தப்பாக இருக்குமோ நான் சொன்னேன் ஆனால் அவருக்கு அது இல்லை நான் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எந்த சாங் வைக்கலாம்னு நான் எடுக்கும்போது மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது எனக்கு அந்த சாங் தான் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் மற்றபடி மோகன்ஜி ஏய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுல கீழ் ஜாதி மேல் ஜாதி நம்ம எங்கேயுமே பேசல இல்ல 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 யா இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல கிடையாது நீங்க படத்து இல்ல நீங்க படத்தை சரியா கவனிக்கல அந்த படம் பசங்க எல்லாமே பெரிய எடுத்து பசங்க யாருமே சின்ன அதாவது வசதி கம்மி அவங்க வந்து கீழ் ஜாதி அந்த மாதிரிலாம் அடையாளப்படுத்தல அவங்க எல்லாருமே பணக்கார விட்ட பசங்க ஒருத்தர் தருமா யாரையுமே மையப்படுத்தல ரெண்டு பேர் தான் ரெண்டே சமூகம் தான் ஒரு நல்ல நல்லவங்க கெட்டவங்க இவ்வளோதான் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க நல்லவங்க பக்கம் நிற்கிறீங்களா கெட்டவங்க பக்கம் நிற்கிறீங்களா இவ்வளோதான் மேட்ரு இங்கே சமூகமோ சாதியோ பேரோ அடையாளமோ எதுவுமே கிடையாது அண்ணா ஒரு கேள்வி கேட்கல ரெண்டு கேள்வி வேண்டாம் ஒரே ஒரு கேள்வி அவருக்கு நான் பதில் சொல்கிறேன் குஞ்சு போன காலை செருப்பாக இருக்கணுன்ற தப்பான ஒரு எண்ணம் அதை வந்து கரெக்டுன்னு நான் சொல்லலை அந்த மாதிரி இருக்காதிங்கன்னு மட்டும்தான் சொன்னோம் அதை சொல்லாமல் நீங்கள் எப்படி அதை தப்புன்னு சொல்லுவீங்க தப்பை நீங்கள் சொல்லாமல் ஐயா அவன் முட்டாள்தனமாக சரக்கு அடிச்சுட்டு பைத்தியகாரத்தனமாக பேசிட்டான் ஓகேங்களா அது அவ தெளிவாக பேசலை குறிப்பிடல நான் யாருமே சொல்லுங்க எந்த சமுதாயத்தையும் பத்தி சேர்ந்தது இல்ல
கதை எழுதுனது நான் தான். இதுல எந்த சமுதாயம் குறிப்பிடப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப 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 முனைப்பா. இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசணும்னு கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பேசி முடிச்சிடறேன் கொஞ்சம் பொறுமையா. நான் எழுதும் போதே இது எந்த சமூகத்தையும் குறிப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்தேன். இதன் மூலமா என்ன சொல்லிக்கிறேன்னா, எந்த சமூகத்தையும் நான் குறிப்பிடவே கிடையாது, அடையாளப்படுத்தவும் கிடையாது. இதுல கெட்ட எண்ணங்கள் உள்ள ஒரு பசங்க அவங்களுக்கு சாதிய பற்று அதிகமாகி அது வன்மமா மாறி அது இன்னொரு சமூகத்தை பாதிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இங்க சமூகம் ஏ சமூகம் பி தான் இருக்கே தவிர இந்த சமூகம் அந்த சமூகம்னு சொல்லலை. இந்த சமுதாயத்துல நடக்கிற கொடுமைகளை நம்ம கண்ணுக்கே தெரியாத ரெண்டு சமூகம் தான் ஒரு கற்பனையா ஃபார்ம் பண்ணி அந்த கற்பனை சமூகம் ரெண்டுத்துக்குள்ள நடக்கிற சண்டையா தான் இதை நான் பதிவு பண்றேன். ஓகேங்களா, பதில் கிடைச்சிருச்சேன். இல்ல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவரு தான் கதைக்கான ஆரம்பம் முடிவு எல்லாமே. அவர் ஹீரோ இல்லைங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல அதுதான் அவருக்கு. இதை இப்போ சார்பட்ட பரம்பரை பார்த்தீங்கன்னா ஆர்யாவை தவிர நிறைய பேருக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, அதுக்காக அது ஆர்யா படம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள், இப்போ விஷ்ணு சார் படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லா படங்களும் ஒரு ஹீரோ வச்சு ஒரு ஹீரோக்கு பில்டப் கொடுத்தே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி கதைகள் மட்டும்தான் வந்து ஹீரோ பேஸ்ட் கதைகள் கிடையாது. கதை தான் ஹீரோ. எந்த கதை வந்து நம்மளை வந்து உட்கார வைக்குது, எந்த கதை வந்து நம்மளை ரசிக்க வைக்குது, அந்த கதைக்கு முக்கியமான பங்கு கொடுக்குறவனை நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லிக்கலாம். அவனுக்கு எதில் நிற்கிறவனா ஆண்டகனிஸ்ட்னு சொல்லிக்கலாம். அந்த விதத்தில் மாஸ்டர் மகேந்திரன் இந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட். இல்லை அதாவது நாடக காதல் அவங்க ரெண்டு பேரோட காதல மட்டுமே காமிக்கணும்னா அவங்களுக்கு தனியா ஒரு படம் எடுக்கணும். ஒரு மாண்டேஜில் ஒரு ஷார்ட் மூலமாக புரிய வைக்கிறோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஏன் சார் அந்த ஒரு ஷார்ட் தான் காட்டினீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்குமான பழக்கம் ஏற்படுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அது எல்லாத்தையும் படத்தில் காட்ட முடியாது. நேரம் 2.5 மணி நேரம் தான் படம் காட்ட முடியும்னு காட்டணும். யோசிக்கணுமே தவிர நம்ம எல்லாத்தையும் டீடைலிங் பண்ணிட்டு தான் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா? முடியாது சார். நான் ஜனரஞ்சமா எல்லா ஆடியன்ஸும் கதை முக்கியம் சார், படம் ரசிகர்கள் முக்கியம் சார். இல்ல சார், நான் உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், படம் பாக்குற ரசிகர்கள் வந்து ரசிக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் விட்டு வைங்க. இல்ல ஒரே நிமிஷம் பிளீஸ். இல்ல ஒரே நிமிஷம் ரசிகர்கள் சில விஷயங்கள் விட்டு வச்சா நல்லா இருக்குன்றேன். ஏன்னா நம்ம மொத்த கதையும் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறோம்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறது நல்லது இல்லை. இல்லை சார், கதையை கேட்க வேணாம். இல்லை இல்லை, உங்களோட விமர்சனம் சார், அந்த விமர்சனம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஓகே, நீங்கள் இல்லை சார், இன்டர்வெல்ல தான் காட்டுறோங்கிறது, இன்டர்வெல்ல தான் காட்டணும். அது தப்பு, அது வேணாம் சார். புரிஞ்சிடும் இல்ல அந்த பாயிண்ட் புரிஞ்சிடும்.